ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயா சிம்பிள் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் மசாலா வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், அசந்துடுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 750 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணி இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிரை எடுத்துக்கலாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதனால் சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஒரு 1/2 hour நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே 8-10 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ அதுவும் இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில், நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அது ஹீட் ஆனதும் 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன். அது கூடவே 2 கிராம்பு 2 பட்டை துண்டு மட்டும் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். அதோட நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க, நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன், லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச அந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கும், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துருக்கேன். கூடவே சீரகத்தூளையும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துருக்கேங்க. இப்போது ஆல்ரெடி நம்ம சிக்கனையும் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். பேனை நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும் பாருங்கள். இதில் நம்ம கேஷு போட்டுக்கிறதுனால தான் இந்த மாதிரி வருது, நல்லாயிருக்கும். ஸோ இதோட இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதுலேருந்து நான்வெஜ் தண்ணி நல்லாவே வெளியில் வரும். ஸோ நல்லா மிக்ஸப் ஆகிடுச்சு. ஸோ எல்லா பக்கமும் நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருணும். இதுக்கப்புறமா நம்ம இதோட தேவையான அளவு தண்ணி, அதாவது 100 ml அளவுக்கு நம்ம தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். நான் அந்த ஜாலில் இருந்த பேஸ்ட்டு இல்லையே தண்ணியை சேர்த்து நான் போட்டிருக்கேன். இதை ஒரு 15-20 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குங்க மசாலாவோட. இப்போ இது கூட நான் கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு அது போட விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ கரம் மசாலாவும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும். ஸோ நல்லா எண்ணெய் தெரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்கோங்க நம்மளுடைய சிக்கன் மசாலா. கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் மசாலா. டேஸ்ட்டு நிஜமாகவே சொல்கிறேன், அட்டகாசமாக இருந்ததுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி மட்டும் பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க. நார்மலாக நம்ம சிக்கன் எடுக்கிறது வழக்கம். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க. என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆயா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.